அடுத்த கேள்வி சகோதரிகளின் பகுதிகளிலிருந்து சகோதரி கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் என்னோட பேரு நஃபியா நான் ஒரு மருத்துவ மாணவி ஒவ்வொரு முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனையே வணங்குகின்றனர் ஆனால் இறைவன் ஒருவன்தான் என்று முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு புரிய வைப்பது எப்படி கடவுள் ஒருவன் அல்லாஹ் ஒருவன்தான் அவர்களையும் அவன்தான் படைத்தான் அவனைத்தான் அவர்களும் வணங்க வேண்டும் ஏனென்றால் அவர்களை படைத்தது அவர்களின் கடவுள்தான் என்று நம்பி அவைகளையே அவர்கள் வணங்குகின்றனர் எனக்கு பற்றி விளக்கமாக சொல்லவும் நன்றி சகோதரி நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் அல்லாஹ் சுபாவனத்தாலா தான் நம்மை படைத்தான் நம் மீது அன்பு செலுத்தி பரிபாலிக்கிறான் நம்பிக்கை வைத்து அவனையே வணங்குகிறோம் முஸ்லீம் இல்லாத மக்களிடம் நாம் பேசி அல்லாஹு அறிய வைத்து அதே அல்லா சுபாவனத்தாலாதான் அவர்களையும் படைத்தான் அதே அல்லா சுபாவனத்தாலாதான் அவர்கள் மீதும் அன்பு செலுத்தி பரிபாலிக்கிறான் என்பதை எவ்வாறு புரிய வைப்பது அல்லா சுபாவனத்தாலா ஒருவன் தான் வேறு அல்லா சுபாவனத்தாலா இல்லை வல்லமை மிக்க அந்த இறைவனையே முஸ்லிம்கள் வணங்குகின்றனர் இந்துக்கள் வேறு கடவுளையும் கிறிஸ்துவர்கள் வேறு கடவுளையும் வணங்குகின்றனர் அவர்கள் வல்லமை மிக்க ஒரே இறைவனை வணங்கவில்லை யார் இதை செய்வது இந்துக்கள் அவர்களின் கடவுள்களை நம்புகின்றனர் அவைகளே படைத்ததாக நம்புகின்றனர் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என் உரையின் கடைசி கேள்வி இதை பற்றித்தான் அமைந்திருந்தது இதைத்தான் அல்லா சுபாவனத்தாலா புனித குரானில் சொல்கிறான் அவன்தான் பூமியை படைத்தான் அவன்தான் மழையை அனுப்புகிறான் அவன் ஒருவன்தான் தாவரங்களை பூமியில் முளைப்பிக்கிறான் நீங்கள் வணங்கும் கற்கள் இவ்வாறு செய்ய முடியும் என்று கற்பனை செய்ய முடிகிறதா கற்களால் இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா உறுதியாக நம் மனதில் தோன்றும் பொதுவான எளிமையான பதில் வெறும் இந்த கற்களால் பூமியை படைத்திருக்க முடியாது வெறும் இந்த கற்களால் வானத்திலிருந்து மழையை பூமிக்கு அனுப்ப முடியாது அவர்கள் மனிதர்களை வழிபட்டாலும் மனிதர்கள் மனிதர்கள்தான் மனிதர்களால் எதையும் செய்ய முடியாது மனிதர்கள் எந்த செயலையும் செய்ய திராணியற்ற பலவீனமானவர்கள் அவர்கள் வேறு எதை வணங்கினாலும் உதாரணத்திற்கு இயேசு திரும்பவும் இயேசு அவரே சொல்கிறார் யோவான் சுவிசேஷத்தின் கூற்றுப்படி அதிகாரம் ஐந்து வசனம் முப்பதில் என்னால் சுயமாக எதையும் செய்ய இயலாது நான் என் சித்தத்தை நிறைவு செய்வதில்லை மாறாக என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் தன்னால் சுயமாக எதையும் செய்ய முடியாது என்று கூறுகிறார் எனவே எனது உரையில் குறிப்பிட்ட அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கேள்வி கேளுங்கள் காரணம் சொல்லுங்கள் அவர்கள் வணங்கும் கடவுளால் எல்லாவற்றையும் செய்ய முடியுமா என்று நிச்சயமாக அவைகளால் எந்த செயலையும் செய்ய முடியவே முடியாது ஆம் கடைசியாக அவர்கள் கல்தான் படைத்தது கல் தான் பரிபாலிக்கிறது அதுதான் கடவுள் அரசன் சிருஷ்டி தர்ஷன் பகவான் பரமேஸ்வர் என்று சொல்வார்கள் இப்பொழுது உங்களுக்கான பதிலுக்கு வருவோம் வல்லமிமிக்க இறைவன் ஒருவன் தான் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொன்றும் அவனை சார்ந்தே இருக்கிறது நிச்சயமாக இறை கோட்பாடு பற்றி பேச முடியும் பெரும் மதங்கள் அனைத்தும் அல்ஹம்துலில்லா ஒரு கடவுள் விளக்கத்தை ஒரு கடவுள் என்று கிறிஸ்துவும் சொல்கிறது ஒரே இறைவன் என்று இஸ்லாத்திலும் கூறப்பட்டுள்ளது அல்ஹம்துலில்லா அவர்களை அணுக இது சிறந்த வழியாக இருக்கலாம்